பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் யார் யாருக்கு கணவன் மனைவியில் தகராறு இருக்கு கணவன் மனைவி என்ன வாழணும் மனைவிக்கு கணவனோட வாழ ஆசை இன்னொரு எடுத்தா கணவனுக்கு மனைவியோட வாழ ஆசை அவங்க என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்தது குழந்த பாக்கியம் பத்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க குழந்த பாக்கியம் இல்லை டாக்டர்லாம் பார்த்தாச்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லாதான் இருக்காங்க ஆனால் குழந்த பாக்கியம் இல்லை இரண்டாவது கேட்டகரியில் எடுத்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போயாச்சு குழந்த பாக்கியம் இல்லை அடுத்தது என்ன சார் இந்த ஊருக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு நானும் போகாத பெட்டி தூக்காத இடம் இல்லை எங்க வாடகை வீடு பெட்டி தூக்காத இடம் இல்லை இங்கே இந்த வாடகை வீட்டுல காலி பண்றதுக்கு பாத்தீங்களா அப்பா சாமி அது மாதிரி ஒரு வேதனை எங்கேயுமே கிடையாது ஏன் இங்கேருந்து ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி போகும்போது காலி பண்ற செலவே முப்பதாயிரம் ரூபா ஆகும் அது இல்லாம இந்த சாமான தூக்குறது அந்த வீட்டுல போய் சாமான செட் பண்றது என்ன சாமான வந்தது வரல எவ்வளவோ பிரச்சனை நான் நினைக்கிற மாதிரி வீடு கிடைக்காது எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல எனக்கு ஒரு ஆசை சொந்த வீடு வாங்கணும் மூணு பேருக்கான கேட்டகரி இப்ப ஜூலை மாசம் இரண்டாம் தேதி வரக்கூடிய ஏகாதசியோடு கூடிய கிருத்திக நட்சத்திரம் எவ்வளவு விசேஷம் இல்ல கிருத்திகனா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும் சாக்ஷாத் பள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமான் ஏகாதசின்னா யார் ஞாபகம் வரும் கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சொல்லக்கூடிய பெருமாள் ஞாபகம் வரும் ரைட்டா ஒண்ணு கோவிந்தா கோவிந்தாங்களாம் இல்ல ரங்கா ரங்கா ஹரே ரங்கா ஸ்ரீரங்கான்னு சொல்லலாம் நமக்கு ஞாபகம் வரும் உன்னர்த்தங்களுக்கு நான் கிருத்திக விரதம் இருக்கிறதா ஏகாதசி விரதம் இருக்கிறதா என்ன தான் நான் இருக்க முடியும் இரண்டு விரதமுமே நீங்கள் கடைபிடிக்கலாம் இரண்டு விரதமுமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் விரதம்ங்கிறது காமன் இல்லையா ஒன்னும் சாப்பிடாம இருப்பீங்க இந்த ஏகாதசி விரதம் எப்ப எடுக்கணும்னா ஏகாதசியும் துவாதசியும் சங்கமிக்கக்கூடிய நாள் அது ஜூலை ரெண்டாம் தேதி வருது ஏகாதசி எப்போ முடியுது ஒன்பது மணி ஒன்னு இருபத்தி நாலு நிமிஷத்துல முடியுது ஏகாதசி உடனே துவாதசி ஸ்டார்ட் ஆயிடும் அப்ப ஏகாதசியும் துவாதசியும் சங்கமிக்கிற நாள் ஏகாதசி விரதம் ரைட்டுங்களா இப்போ ஆறு முப்பத்தி மூணுக்கு கார்த்திகை ஸ்டார்ட் ஆகுது கிருத்திக ரைட்டா அப்ப என்ன அர்த்தம் இந்த ஏகாதசியும் வந்துருது கிருத்திகையும் வந்துருது அப்ப இப்போ என்ன பண்ணணும் ஏகாதசி விரதத்தையும் எடுத்துக்கலாம் கிருத்திக விரதத்தையும் சேர்த்து அனுஷ்டிக்கலாம் காலையில குளிச்சுட்டு ஏழு மணிக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏழு மணிக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அழகா நீங்க எப்படின்னா கிருத்திக விரதம் கூட எடுத்துக்கோங்க ஏகாதசி சேர்த்து எடுக்க போறீங்க என்ன பண்ணும் நேர உங்க வீட்டு பூஜை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டு பூஜையில நீங்க எல்லா பூஜைகளும் செய்து ஒரே ஒரு வார்த்தைகளை பதினெட்டு தடவை சொல்லுங்க ஓம் நமோ சரவண பவாயி நமக ஓம் நமோ சரவண பவாயி நமக ஓம் நமோ சரவண பவாயின் நமகனை பதினெட்டு முறை சொல்லி முடிச்சுட்டு தீப தீபங்களை காமிச்சு உங்க வீட்டு பெருமாளுக்கு நாட்டு சக்கரை போட்ட பால நைவேத்தியம் பண்ணி தனியா வச்சிருங்க இப்ப அடுத்தது ஏகாதசி விரதம் ஆரம்பிக்கணும் இல்லையா அந்த ஏகாதசி விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்தால் ஒரு பாயசம் முடியலையா டைமண்ட் கல்கின்ற எடுத்துக்கு உங்க கையில ஒரு தட்டு நிறையா டைமண்ட் கல்கண்டு அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் பருப்பு அது மேல வச்சிருங்கோ வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது ஒரு பதினெட்டு முறை நான் சொல்லக்கூடிய இந்த நாமத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய நமோ நமகா ஓம் நமோ நாராயணாய நமோ நமகா பதினெட்டு முறை இது இப்ப இப்ப என்ன பண்ணிட்டோம் கிருத்திகை விரதத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏகாதசி விரதத்தையும் ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் இல்லை சில பேர் ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க கல்யாணம் கழிஞ்சு ஸ்திரீ தீர்க்கம் இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கனப்பொருத்தம் தின பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் ராசி பொருத்தம் ரஜு பொருத்தம் இது இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு ஒன்று இரண்டாவது நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்க ஜாதகத்தையே பார்க்கல ஆனா எங்களுக்குள்ள அந்யோன்யம் இல்ல திரும்பி போய் ஜாதகத்தை பார்த்தா என்ன பண்ண முடியும் கல்யாணம் ஆயிடுத்து அந்யோன்யம் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்ட சண்டை போடுறார் எனக்கு கோபம் வருது காதலிக்கும் போது நல்லா இருந்தோம் ஆனா இப்ப எங்களுக்குள்ள ஒரு விரிசல்கள் இருக்கு அது சரியாகணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நேர உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலையும் பக்கத்துல இருக்கிற தாயாரையும் அதாவது மூலவர் பெருமாள் வெங்கடாஜலபதி வச்சுக்கோங்களேன் பக்கத்துல பத்மாவதி தாயார் இல்ல மகாலட்சுமி தாயார் தனியார் இருப்பா இந்த உற்சவரோட ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிறத சொல்லல இந்த ரெண்டு தாயாரையும் எங்க கோயில் தாயார்னு சொல்லுவாங்க தாயார் மகாலட்சுமி வேற வேற பேர்லலாம் இருப்பா அங்கேயும் மூலவராக இருக்கக்கூடிய பெருமாளையும் சேவிச்சுட்டு நேர வீட்டுக்கு போயிடுங்க அதாவது பெருமாளை ஒரு மூணு சுத்து சுத்திட்டு துஜஸ்தம்பத்தை கிட்ட உக்காந்து எங்களுடைய உறவுகள் விரிசல் இல்லாம அந்யூன்யமா நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும் இந்த ஸ்திரீ தீர்க்கம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஏகப்பட்ட இல்லை இல்லை இல்லைங்கிறதெல்லாம் இருந்து நாங்கள் ரொம்ப நன்றாக வாழ வேண்டும் பெருமானை நாராயண பெருமாளை கோவிந்த பெருமாளே அப்படின்னு ஒரு பெரிய கும்படு போட்டுட்டு துஜஸ்தம்பத்தை கிட்ட விழுந்து அதாவது கொடிமரத்தை கிட்ட விழுந்து சேவிச்சுட்டு நேர நீங்க வீட்டுக்கு போயிடுங்க கரெக்டா ஏகாதசி தீர்த்தம் மட்டும்தான் வாங்கணும் தீர்த்தம் சடாரி பிரசாதம் வாங்காதீங்க ஏன் ரெண்டு வருதத்தையும் சேர்த்துருக்கீங்க இல்லையா பிரசாதம் வாங்குங்கோ வாங்கிட்டு நேர வீட்டுல போய் வேண்டான்னு சொல்லக்கூடாது வீட்டுல போய் கொடுத்துருங்க அடுத்தது இப்ப இப்ப கிருத்திகைக்கு பண்ணணும் இல்லையா கிருத்திகைக்கு பண்ணணும் நேர கிருத்திகைக்கு சாயங்காலம் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்யுங்கள் எதுக்கு செய்யணும் குழந்த வாக்கியம் நான் சொன்னேன்ல முதல்லயே கல்யாணம் ஆகி அஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா எனக்கு குழந்த வேணும் குழந்த வந்தா எங்க லைஃப் கொஞ்சம் நன்னா இருக்கும் அந்த குழந்தைய கூடு கடவுளேன்னு சொல்லிட்டு பள்ளி தெய்வானையோடு கூடியே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அந்த கோவில ஒரு ஒன்பது சுத்து சுத்திட்டு நேர முருகப்பெருமானுடைய சைட்ல உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு கடவுளே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நேர வீட்டுக்கு வந்துடுங்க பண்ணிட்டீங்களா அடுத்தது வாடகை வீடு சொன்ன நாம் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு போகணும் இல்ல நல்ல ஒரு அருமையான வாடகை வீடு அமையணும் நல்ல ஒரு வாடகை வீடு அமையணும் அமைந்தா நல்லா இருக்கும் எப்ப பாரு சட்டிய தூக்கம் உள்ளன்னு சொல்லுவாங்க ரெட்டுங்களா இங்க இருந்து அங்க தூக்கி அங்க அடுக்கி வச்சு ஒரு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்தது வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை வருது அது வருது இது வருது காலி பண்ணுன்றாங்க இப்பதானே அங்கிருந்து இங்க வந்த அதுக்குள்ளேயும் காலி பண்ணுவோம் சாமி முடியவே முடியாது உட்காந்துருக்கீங்களா அதனால ஒரு சொந்த வீடு வந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல பணமே இல்லை ஒண்ணு எப்படிங்க சொந்த வீடு வரும் உங்களுக்கு என்ன அதை பத்தி பிரார்த்தனைகள் தான் நம்மளை காப்பாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் யாருக்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணும் ஸ்தலசை பெருமாள் மகாபலிபுரத்துல இருக்கார் சார் நான் சென்னையில இருக்கேன் மகாபலிபுரம் போயிடுவேன் ஏகாதசி அன்னைக்கு மகாபலிபுரம் சாயங்காலம் போயிட்டு தூத்துக்குடியில் இருக்கேன் திருநெல்வேலியில் இருக்கேன் மாயவரத்துல இருக்கேன் கும்பகோணத்தை நியர்பை இதுக்காக நான் சென்னை வரணும்னா கஷ்டம் தானே கரெக்ட் தானே இவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னா ஒரு பெரிய அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கி காலையில உங்க வீட்டில் ஏகாதசி அன்னைக்கு ஏற்றிடுங்க கத்தால நிறைய நெய் விட்டு அழகான பஞ்சத்திரை போட்டு ஏற்றிட்டீங்கன்னா அந்த விளக்கு அணையவே அணையாது மொல்லமா எரியும் மொல்லமா எரியும் அந்த தீச்சுவாலை சுடவும் சுடாது அப்படியே உங்க வீடு முழுக்க அதோட வாசம் அப்படியே பரவும் பரவுமா அப்படியே பரவி அது அணையவே அணையாது மொல்லமா எரியும் வீடு முழுக்க பரவி சாயங்காலம் எட்டு மணிக்கு போய் பாருங்க திரி வேணா போட்டுக்கோங்க எட்டு மணிக்கு அந்த விளக்கு அணையாது கொஞ்சமா நெய் குறைஞ்சு போயிருக்கும் உடனே அந்த விளக்க மலை ஏத்திட வேண்டியது எப்ப சாயம் மலை ஏத்திட்டு நீங்க ஸ்தலசைன பெருமாளை மனசார வேண்டிக்கணும் வேண்டிண்டுதான் விளக்கு எத்துவீங்க அணைக்கும் பொழுது வேண்டிண்டு ஒரு நல்ல வீடு அருமையான வீடு எனக்கு அமைச்சு கொடு கடவுளே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை போட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்த்திடலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது கிருத்திக விரதமும் இருந்துட்டேன் ஏகாதசி விரதமும் இருந்தாச்சு அடுத்த நாள் காலையில என்ன பண்றது துவாதசி அன்னைக்கு சாப்பிடணும்னு சொல்லிருக்கீங்க கரெக்டுங்களா துவாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடணும் அகத்த கீரை நெல்லிக்காய் பச்சடி பாசி பருப்பு பருப்பு சாதம் சாம்பார் ரசம் ஒரு பாயசம் ஒரு வடை ரைட்டுங்களா மோர் ரசம் அதாவது ஜீரா மிளகு ரசம் இதெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்ப விரத விரதத்தை முடிக்கணும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும்னா வெள்ளத்தினால் செய்யப்பட்ட ஒரு பிரசாதத்தை நீங்கள் இவ்வளோ சேர்க்கும் போது கொஞ்சோண்டு இலையில சேர்த்துக்கணும் வெள்ளத்தால் செய்யப்பட்டது என்ன சர்க்கரை பொங்கல் அது கொஞ்சமா பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா கேசரி பண்ணலாம் எப்படிங்க வெள்ளத்துல செய்ய முடியும் ரவையில சர்க்கரைக்கு பத்திலாம் வெள்ளத்தை போட்டுருந்தேன் அவ்வளவுதானே வெள்ளத்தை உடைச்சு போட்டு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரெண்டு பிரசாதத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஏகாதசி விரதத்தை முடிச்சுக்கோங்க கிருத்திக விரதத்தை முடிச்சுக்கோங்க இப்ப ஆகும் கொஞ்ச நாள்ல குழந்த பாக்கியமும் கிடைக்கும் கணவன் மனைவியுடைய அந்யோன்யமும் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது வீடு வாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருவார் என்கிட்ட நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எனக்கு எப்படி அந்த சக்தியை கொடுப்பார்னு நீங்க கேட்க கடவுள் நினைச்சா பெரிய பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகலாம் பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகலாம் அது கடவுள்கிட்ட இருக்கு சரி இதெல்லாம் யார் செய்யலாம் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ கடவுள் எனக்கு கொடுப்பார்னு நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவர்கள் எல்லாம் இதை செய்யலாம் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் செய்யணும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க வேண்டாம் உங்களுடைய டயத்தை விரயமாக்காதீர்கள் உங்களுடைய காசையும் விரயமாக்காதீர்கள் உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கும் வீடு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கடவுள் கொடுப்பார் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் செய்வார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் செய்வார் ஏன் நம்மை படைத்தவன் அவன் ஒருவன் தான் அவன் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆனா நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வீடு கிடைக்கும் சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சீக்கிரமாக கணவன் மனைவி அந்நியம் சரி செய்யப்படும் செய்யறீங்களா நம்பிக்கையோட செய்ய நாளைக்கு உங்களுக்கு தான் சூப்பரா விடிய போறது செய்யறீங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரிலின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்